கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு கூட பயணிக்கின்ற நண்பர்களாகட்டும், உறவினர்களாகட்டும், சொந்த பந்தங்களாகட்டும், நம்முடைய கிரியையையும் நம்முடைய வேண்டுதல்களையும் அவர்கள் நமக்கு கொடுத்த வாக்குதத்தங்களையும் மறந்து விடலாம். எவ்வளவு பேரு நான் நினைச்சே பார்க்கலாம், அவங்க மறந்துட்டாங்க, அவங்க சொன்னாங்க அப்படின்னு நாம புலம்புவதற்கு பல நேரங்கள் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கிரியைகளையும் தம்முடைய வாக்குதத்தங்களையும் மறக்கிறதற்கு நம்முடைய ஆண்டவர் இல்லை. எபிரேயர் 6:10 பார்க்கும் பொழுது, ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே என்று சொல்லி, God is not unrighteous to forget your works and labor of love என்று ஆங்கிலத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் மறந்து விடுகிற ஆண்டவர் இல்லை. குறிப்பா இந்த 2020 பார்க்கும் போது இரண்டு விதமான விசுவாசங்கள் நமக்கு அடிப்படையிலே தேவையாக இருக்கிறது. ஒரு விசுவாசம் ஸ்ட்ராங் ஃபேத், இன்னொரு விசுவாசம் லாங் ஃபேத். ஆழமான விசுவாசம், நீளமான விசுவாசம் தேவையா இருக்கிறது. என்னங்க, இந்த வருஷம் துவங்கி நாம இன்னைக்கு டிசம்பர் மாதத்திற்குள்ள காலடி எடுத்து வைக்க போகிற இந்த காலகட்டத்துல நிச்சயமாக சொல்ல முடியும், நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் அவருடைய சுத்த கிருபை. எவ்வளவோ பேர் நம்ம பக்கத்துல இருந்தவங்கன்னா காணாம போயிட்டாங்க. தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருந்து போனது போல இருக்கிறது. ஒருவேளை எப்போதுமே மறிக்கிறது போலதான் இந்த வருஷமும் மறித்திருக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சவங்க கடவுளாக எடுத்துக் கொள்ளப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அதை தீர்மானிப்பதற்கு நீங்களும் நானும் இல்லை. ஆண்டவர் அதை பார்த்து கொண்டிருக்கிறவர், ஆண்டவர் அதை தீர்மானிக்கிறவர். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய கிரியைகளையும் என்னுடைய வாக்குத்தத்தையும் நான் மறக்கிறவன் அல்ல என்று சொல்லி 11 பார்க்கும் பொழுது, and we desire that every one of you do show the same diligence to the full assurance of hope unto the end. ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலே நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களா இருந்து என்று ஆசீர்வாதத்தை நாம் நீடிய பொறுமையினாலும் லாங் ஃபேத். எப்படி தெரியுங்களா, அது பனைமரம் போல பார்த்தோம்னா, இப்ப புயல் சுத்தி அடிக்கிற காலகட்டத்தில் டீப் ரூட்டட் ட்ரீயா இருந்தா தான் அது வந்து எத்தனை அலக்கழிப்பு இருந்தாலும் அந்த புயலுக்கு அப்புறமா பார்த்தோன்னா அந்த மரம் ஒரு மாதிரியா இருக்கும். அந்த மரம் பார்ப்பதற்கே அசிங்கமாக இருக்கும், எல்லாம் தலைவிரி கோலமா இருக்கும். ஆனா கொஞ்ச நாள்ல அது திரும்ப அழகா நின்றுவிடும். அப்படிதான் நம்ம ஒரு புயல் சூழ்நிலையை கடந்து போகும்போது நம்ம மேக்கப் எல்லாம் கடைஞ்சு போய் நம்ம எல்லாம் அப்படியே மெஸ்ஸியா இருப்போம். பட் ஆனால் நிற்க செய்வார் ஆண்டவர். நம்ம காத்திருக்கிற நேரங்களிலே நாம் வளர்ச்சியை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். When we don't go, we grow. நம்ம நடக்கலையே நடக்கலையே நடக்கலையேன்னு காத்திருப்போம். ஆனா ஆண்டவர் நம்மை அந்த இடத்திற்கு சென்றால் நாம் எப்படி கணித்தருகிறவர்களா இருக்க வேண்டும் என்பதற்காக நம்மை வளர்ச்சியிலே ஆண்டவர் வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். ஆகவேதான் தன் காலத்திலே தன் கனியை தரும் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த 2020 ஆண்டவர் நியூ இயர் சர்வீஸ்ல நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நீங்க நானும் மறந்து போயிருக்கலாம், அது முக்பார்க்கராக வைத்திருக்கலாம். ஆண்டவர் மறக்கிற தேவனே இல்லை. If he says all things will work together for good, it will happen. என்னங்க எல்லாம் முடிய போது, 30 இருக்குங்க, 30 ஆண்டவர் மாற்ற வேண்டும் என்றால் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தோடு அந்த விசுவாசத்தோடு நாம நடக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மறந்து விடுவதற்கு மனுஷன் அல்ல, அவர் உன் கிரியைகளையும் வாக்குத்தத்தங்களையும் மறக்க மாட்டேன் என்றார். எல்லாம் மழை பெய்தது, எல்லாம் முடிந்தது என்று நினைச்சாங்க. நோவா பாட்டுக்கு பேழையிலேயே இருக்கிறார். ஆதியாகமம் 8:1 and God remembered Noah என்று வசனம் சொல்லுகிறது. அங்கிருந்து லாக்டவுன்ல இருந்து ரிலீஸ் பண்றாரு. He was locked up. மழை பெய்தது, எதுவுமே நடக்கலையேனா நோவாவும் எல்லா குடும்பத்தாரும் வெயிட் பண்ண இருக்கும் போது God remembered Noah. யோசேப்பு சிறைச்சாலையில இருக்கிறான், டே போய் என்ன காப்பாத்துவேன்னு நினைச்சேன். சரியான நேரத்தில் ஆண்டவர் யாரை கொண்டு நினைவிலே கொள்ள வேண்டுமோ அவரை கொண்டு நினைவிலே கொண்டு வந்து அவங்களை விடுவிக்கிற ஆண்டவராய் இருப்பார். நோவாவை விடுவித்த ஆண்டவர், லாக்டவுன்ல இருந்து லாக்அப்ல இருந்து யோசேப்பை விடுவித்த ஆண்டவர் நம்மையும் இந்த லாக்டவுன் இயர்ல இருந்து நிச்சயமாய் விடுவிப்பார். நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை மறக்காதவர் அவர். காட் மார்னிங்.